ஐபிஎல் 2020 சிஎஸ்கேக்கு இல்லப்பா அப்படின்ற மாதிரி முடிவாயிருச்சு. ஸோ லாஸ்ட் மேட்ச்லேயே பார்த்துருப்போம், எக்கச்சக்கமான டிசப்பாயின்மெண்ட் நம்ம மறுபடியும் மறுபடியும் குறை சொல்லிக்கிட்டே இருக்கலாம். பட் என்ன பண்ணுறது, பட் அதை தாண்டி நம்மளால் எதுவுமே பண்ண முடியலை அப்படின்றது மிகப்பெரிய ஒரு கஷ்டமான விஷயமா இருந்துச்சு. ஸோ முடிஞ்சளவுக்கு டீமும் போராடிக்கிட்டு தான் இருக்காங்க. சொல்ல போகணும் அப்படின்னு சொன்னால் தோனி அழுகாத குறையாக பேசிட்டாரு. ஸோ எங்களால் முடிஞ்சது அவ்வளோதான்ப்பா, எங்களால் இதுக்கு மேலே முடியலை அப்படின்ற மாதிரி ரொம்பவுமே ஓப்பனாகவே சொல்லிட்டாரு. முக்கியமாக ரொம்பவும் ஒரு கஷ்டமான நேரத்தில் நம்மளோட சோகத்தை வழிகாட்டாமல் நம்ம ஓரளவுக்கு சிரிச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னால் மேனேஜ்மெண்ட்டும் மற்ற பிளேயர்ஸும் ஓரளவுக்கு தன்னம்பிக்கையோடு ப்ளே பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி ரொம்பவும் ஒரு எமோஷனலாக பேசியிருந்தார். ஸோ பலருக்குமே அதை கேட்க ரொம்பவுமே சோகமாக தான் இருந்துச்சு. பட் என்ன தான் இருந்தாலும் நம்மளால் இவ்வளவு தான் முடியும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வந்ததுனால பிளேயர்ஸ் மத்தியில் ஒரு கான்ஃபிடென்ஸே இல்லை அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. அவ்வளோதான் நம்ம டீம் வந்து வர்த் இல்லை, நம்மளால் அந்தளவுக்கு ப்ளே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி எல்லாருமே அந்த ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க அப்படின்றதான் தோணுச்சு. ஸோ யாருமே நம்மளால் முடியும் நம்ம அடித்து தூக்கிடுவோம் அப்படின்ற அளவுக்கு யாருமே இல்லை. அதனால தான் சிஎஸ்கே டீமாவால் எழுந்திரிச்சு வர முடியலை அப்படின்றது பலரோட கருத்தாகவே இருக்குது. ஸோ இதெல்லாம் தாண்டி ஓகே சிஎஸ்கே வந்து கடைசி இடத்துலையே தான் இருக்க போகிறாங்களா, இல்லை போராடி அட்லீஸ்ட் நம்பர் 6 நம்பர் 7 அந்த மாதிரியான பொசிஷனுக்கு வருவாங்களா அப்படின்னு தான் பலரோட ஒரு கேள்வியாக இருக்குது. சிஎஸ்கே ஆடுறதா 3 மேட்ச் ப்ளே பண்ணியிருக்காங்க, ஆர்சிபி அதனை தொடர்ந்து கேகேஆர் அதனை தொடர்ந்து கிங்ஸ் இலவன் பஞ்சாப். ஸோ மூணுமே ஒரு டஃப்பான டீம். இந்த 3 மேட்ச்லேயும் அவங்க வின் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக டேபிளில் ரொம்பவும் ஒரு மோசமான நிலையில் நம்ம இருக்க மாட்டோம். அட்லீஸ்ட் கடைசி இடத்துல இருந்து நம்ம கொஞ்சம் முன்னோக்கி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த 3 மேட்சையும் வின் பண்ணுறது அப்படின்றது ரொம்பவுமே ஒரு கடினமான விஷயம். ஸோ 3 டீமுமே பயங்கர ஃபார்மாக பயங்கர ஒரு டஃப் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் தாண்டி இன்றைய மேட்ச் ஆர்சிபி வர்சஸ் சிஎஸ்கே. ஸோ இந்த ஒரு மேட்சோட அனாலிசிஸை பார்ப்போம். ஸோ இன்றைக்கி சிஎஸ்கேக்கான வின்னிங் சான்சஸ் இருக்கா, ஸோ என்னென்ன டீமில் சேஞ்சஸ் அப்படின்றத பார்ப்போம். முக்கியமாக சிஎஸ்கேக்கு இந்த ஒரு மேட்ச் என்னமோ ஒரு டஃப்பாக கொடுக்கும், அதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸோ இந்த ஒரு மேட்ச் டே டைமில் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ 3:30 மணிக்கு மேட்ச் ஸ்டார்ட் ஆகிறதுனால ஹீட் ரொம்பவும் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அந்த ஒரு சுச்சுவேஷனில் சிஎஸ்கே பிளேயர் எப்படி ப்ளே பண்ண போகிறாங்க அப்படின்றது தெரியல. ஸோ மொதல் மேட்ச் அவங்க இந்த ஒரு சுச்சுவேஷனில் ப்ளே பண்ண போகிறது, அதுவுமே சிஎஸ்கே பிளேயர்ஸுக்கு ஒரு பயங்கர டஃப்பாக இருக்கும். அதை தாண்டி சிஎஸ்கேல எக்கச்சக்கமான ஓல்டு பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ரொம்பவும் களைப்பு வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ ஹோப்ஃபுல்லி அவங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங்கை சூஸ் பண்ணுவாங்க, அடிச்சுட்டு அதுக்கப்புறம் முடிஞ்ச அளவுக்கு டிஃபெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா இன்றைக்கும் நினைப்பாங்க அப்படின்றத நினைக்கிறோம். முக்கியமாக ஆர்சிபி சைடை பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் பயங்கர ஃபிட்டாக இருக்காங்க. ஸோ ஆர்சிபி சைடில் அவங்க டீமில் எந்த வித சேஞ்சஸும் கொண்டு வர மாட்டாங்க அப்படின்றதான் தோணுது. ஸோ அந்தளவுக்கு டீமை பயங்கரமாக ஃபார்ம் பண்ணி வச்சுருக்காங்க. முக்கியமாக ஆர்சிபி சைடில் ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக இறங்க போகிறது ஆரன் ஃபிஷ் மற்றும் தேதர் படிகள் தான். இவங்க ரெண்டு பேரோட பார்ட்னர்ஷிப் தொடர்ந்து ரொம்பவுமே ஆர்சிபிக்கு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துகிட்டு இருக்கு. பவர் பிளேயில் ஒரு மேட்ச் ஆரன் ஃபிஷ் அடித்தார் அப்படின்னு சொன்னால் அடுத்த மேட்ச் தேதர் படிகள் அடிக்கிறாரு, இல்லை ரெண்டு பேரும் சேர்ந்து அடிக்கிறாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் மிஸ் பண்ணாமல் ஒரு ஒரு மேட்சில் அடித்து டீமை ஒரு நல்ல ஸ்டேஜுக்கு கொண்டு போய் ஓப்பனிங்கில் விட்டுறாங்க. ஸோ அது ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை கண்ட்ரோல் பண்ண போகிறது தீபக் சார், ஹேசல்வுட், இவங்க ரெண்டு பேரும் அந்த ஒரு வேலையை சரியாக செய்ய போகிறாங்களா அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். அதனை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் விராட் கோலி மற்றும் டிவில்லியர்ஸ். ஸோ இவங்களை எப்படி கண்ட்ரோல் பண்ண போகிறாங்க சிஎஸ்கே அப்படின்றதான் ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. முக்கியமாக விராட் கோலிக்கு இம்ரான் தாஹிர் அப்படின்ற ஒரு ஆயுதத்தை யூஸ் பண்ணலாம். ஆனால் அதே சைடில் டிவில்லியர்ஸ் இருக்கிற ஒரு காரணத்தினால இம்ரான் தாஹிரோட ஸ்பின் அவருக்கு எதிராக ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்ற மாதிரி தோணுது. ஸோ எக்கச்சக்கமான டைம் டிவில்லியர்ஸ் இம்ரான் தாஹிரோட பாலை ஃபேஸ் பண்ணியிருப்பார். ஸோ எக்கச்சக்கமான ப்ராக்டிஸ் இருக்கும். ஸோ அதை வச்சு இம்ரான் தாஹிரோட பாலை ரொம்பவுமே ஈஸியாக நம்ம டிவில்லியர்ஸ் ப்ளே பண்ணிடுவார். ஸோ மிடில் டிவில்லியர்ஸை கண்ட்ரோல் பண்ணுறது சிஎஸ்கேக்கு பயங்கர ஒரு டஃப்பாக இருக்கும். ஸோ அதை பண்ண போகிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜடேஜா. ஸோ ஜடேஜா சரியான பவுலிங் போட்டுட்டு வரல தான், பட் இருந்தாலும் அவரோட பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் ஆர்சிபிக்கு எதிராக ரொம்பவும் நல்லா இருந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி பவுலிங் சைடில் ஜடேஜா ஒரு பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பார் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். ஆர்சிபியோட ஒரு மிகப்பெரிய பலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் 4 பேட்ஸ்மேன் தான். ஸோ அவங்கள தாண்டி ஒரு பெஸ்ட்டான ஒரு பிளேயர் ஆர்சிபி சைடில் இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை அப்படின்றதான் சொல்லணும். ஸோ முக்கியமாக எக்கச்சக்கமான ஃபாரின் பிளேயர்ஸ் பவுலர்ஸை உள்ளே வச்சுருக்கிறதுனால மோயின் அலி அதனை தொடர்ந்து ஜாஷ் பிலிப்பி இப்படி நிறைய பேரை உள்ளே எடுக்க முடியலை ஆர்சிபியால். பட் அதனை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சிவம் டோம், வாஷிங்டன் சுந்தர் அவங்களோட பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் அந்தளவுக்கு ஒரு பெஸ்ட்டாக இல்லை. ஸோ எப்பயாவது ரோட்டி அடிப்பாங்க, எப்பயாவது ரோட்டி அடிக்க மாட்டாங்க. சிஎஸ்கே சைடில் இந்த ஒரு மேட்சை வின் பண்ணும் அப்படின்னு சொன்னால் அவங்க செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓப்பனிங்கில் ஒரு 2 இல்லை 3 விக்கெட் எடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் சிஎஸ்கே இந்த ஒரு மேட்சை ஈஸியாக வின் பண்ணிடுவாங்க. ஸோ அதில் எந்த வித ஆட்சேபனையுமே கிடையாது.
முக்கியமாக ஆரன் ஃபின்ச் மற்றும் தேவ்தட் படிகல் இவங்க ரெண்டு பேரோட விக்கெட் எடுக்கிறதுக்கு தீபக் சிகார் தான் ஒரு மிகப்பெரிய ஆயுதமாக இருப்பார் அப்படின்றது தோணுது. ஸோ ஆரன் ஃபின்ச் ஹசல்வுட்டோட பாலை நிறையவே ஃபேஸ் பண்ணியிருப்பார். ஸோ எப்படி அதை ஃபேஸ் பண்ணி ப்ளே பண்ணும் அப்படின்றத தெரிஞ்சிருக்கும். ஸோ கண்டிப்பாக ஆரன் ஃபின்ச்சுக்கு ஒரு ஆயுதமாக இருக்க போகிறது நம்ம தீபக் சஹாரா தான் இருக்கும். ஸோ தீபக் சஹார் போன மேட்ச்சுகளில் நிறைய ரன்ஸை விட்டார். சொல்லப்போனோம் அப்படின்னு சொன்னால் பேட்ஸ்மேன் அடிச்சுக்கிட்டே இருக்கார் அப்படின்றது தெரியுது. ஸோ அவர் லென்த்தை மாற்றாமல் அதே பாலை மறுபடியும் போட்டு அந்த பால் மறுபடியும் பவுண்டரி போச்சு. ஸோ ஒரு பால் அடிக்கிறார் அப்படின்னு சொன்னால் அடுத்தடுத்ததாக லென்த்தை மாற்றி போட்டு பேட்ஸ்மேனை கன்ஃபியூஸ் பண்ண தீபக் சஹார் மறக்கிறாரு. ஸோ அது ஒரு மிகப்பெரிய மிஸ்டேக்காக இருக்குது. போன மேட்ச்சில் அந்த ஒரு சில மிஸ்டேக்கை பண்ணார். ஸோ தொடர்ச்சியாக பவுண்டரிஸ் போச்சு. ஸோ இந்த ஒரு மேட்ச்சில் லைன் அண்ட் லென்த்தை மாற்றி போட்டு பேட்ஸ்மேனை ஓரளவுக்கு கன்ஃபியூஸ் பண்ணி விக்கெட் எடுப்பார் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். தீபக் சஹார் பவர் பிளேயில் ஒரு ரெண்டு விக்கெட் எடுத்துட்டார் அப்படின்னு சொன்னால் சிஎஸ்கே பயங்கரமாக ஒரு நம்பிக்கையோடு ப்ளே பண்ண முடியும். ஹோப் இன்றைக்கி சிஎஸ்கே வின் பண்ணுறதுக்கு முக்கிய வாய்ப்பாக இருக்க போகிறது பவுலர்ஸ் தான். ஸோ பவுலர்ஸ் ஓப்பனிங்கில் விக்கெட் எடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் சிஎஸ்கேக்கான வின்னிங் சான்ஸ் அதிகமாக இருக்குது. அதனை தாண்டி சிஎஸ்கேயோட பேட்டிங் லைனப் தான் பயங்கர ஒரு மோசமான நிலையில் இருக்குது. தற்போது நிலையில் வாட்சன் வேறு மேட்ச்சில் இல்லை. ஸோ கண்டிப்பாக யங்ஸ்டர்ஸுக்கான வாய்ப்புகளை கொடுக்கறதுக்கு தான் நம்ம தோனி முயற்சி பண்ணுவார். ஸோ இதுக்கப்புறமா ப்ளே ஆஃப்ஸுக்கான சான்ஸ் சிஎஸ்கே இல்லை அப்படின்றதுனால யங்ஸ்டர்ஸுக்கான சான்ஸை கொடுத்து ஸோ யார் பெஸ்ட்டாக ப்ளே பண்ணுறாங்களோ அவங்கள அடுத்தடுத்த சீசனில் கண்டினியூ பண்ண முடியும். நம்ம எதிர்பார்த்த மாதிரி கைக்வாட் மற்றும் ஜெகதீசன் போன மேட்ச்சில் ஒரு பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல. ஸோ இந்த ஒரு மேட்ச்சில் அவங்க கொடுத்தே ஆகணும். ஸோ பலருமே வந்து போராடி தான் அவங்களுக்கான வாய்ப்புகளை வாங்கி கொடுத்துருக்கோம். அந்த ஒரு வாய்ப்புகளை பயன்படுத்தி அவங்க அவங்களோட டேலண்ட்டை நிரூபித்தே ஆகணும். அவங்க ஓரளவுக்கு ஒரு 20-30 ரன் அப்படின்னு அடித்தாதான் ஓரளவுக்கு சிஎஸ்கே ஒரு டீசெண்டான டோட்டலை அடிக்க முடியும். இல்லை அப்படின்னாலும் ஒரு சேஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எல்லா டைமுமே டூப்ளசிஸ் மற்றும் ராய்டு அடிப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்மளால் காத்திருக்க முடியாது. ஸோ போன மேட்ச் அவங்க ரெண்டு பேர் விக்கெட் போனதுக்கப்புறம் சிஎஸ்கேயில் எல்லாருமே முடிவு பண்ணது என்ன அப்படின்னு சொன்னால் அவ்வளோதான், கதை முடிஞ்சிருச்சு அப்படின்ற அளவுக்கு எல்லாருமே டிசைட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அடுத்தடுத்தான் வர்ற பேட்ஸ்மேன் அந்தளவுக்கு பெஸ்ட்டாக ப்ளே பண்ண போகிறதில்ல அப்படின்ற ஒரு மைண்ட் செட் எல்லாருக்குள்ளேயுமே வந்துருச்சு. ஸோ இன்றைக்குமே சிஎஸ்கே அதிகமாக நம்பி இருக்க போகிறது ராய்டு மற்றும் டூப்ளசிஸ் தான். அதனை தாண்டி ஆர்சிபிக்கு எதிராக நம்ம தலை தோனி வெயிட்டான பெர்ஃபார்மன்ஸ் லாஸ்ட் ஒரு சீசன்களில் கொடுத்துட்டு வந்தார். ஸோ இந்த ஒரு மேட்ச்லேயும் நம்ம தலை தோனியோட பெஸ்ட்டான பெர்ஃபார்மன்ஸ் பேட்டிங்கை எதிர்பார்க்கலாம். ஸோ லாஸ்ட் மேட்ச்சில் கூட சஹால் பாலில் சிக்ஸ் அடிப்பார், அதனை தொடர்ந்து அடுத்ததாக பவுண்டரி லைனில் அது கேட்ச் ஆயிரும். சின்ன ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான், பட் இந்த ஒரு மேட்ச்சில் அந்த ஒரு மிஸ்ஸஸ் எல்லாம் இருக்காது. ஸோ கண்டிப்பாக சிக்ஸஸாக அடிச்சு ஃபேன்ஸுக்கு அட்லீஸ்ட் நம்ம தோனி ஒரு ட்ரீட்டாக கொடுப்பார் அப்படின்னு சொல்லி இன்றைக்கே எக்ஸ்பெக்ட் பண்ணி காத்திருக்கலாம். அதனை தொடர்ந்து ஃபைனலாக ஜெகதீசன் லாஸ்ட் ஒரு மேட்ச்சில் சூப்பரான ஒரு பிளே கொடுத்துருந்தாரு. ஸோ பும்ரா மட்டும் போல்ட்டோட பவுலில் ஃபேஸ் பண்ணுறது ரொம்பவும் ஒரு டஃப்பான ஒரு விஷயம்தான். விக்கெட்டை இழந்துட்டார். சரி ஓகே, இன்றைக்கான மேட்ச்சில் ஆர்சிபிக்கு எதிராக எப்படி ப்ளே பண்ண போகிறார் அப்படின்றத பார்க்க பலருமே ஆவலாக காத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ எல்லா டீம்லேயுமே ஒரு தமிழ்நாடு பிளேயர் பயங்கரமாக ஷைன் ஆகிட்டு வர்றாங்க. ஸோ சிஎஸ்கே சைடில் ஜெகதீசனை பலரும் நம்பியிருக்காங்க. ஸோ அவர் எந்தளவுக்கு அவரோட டெடிகேஷனை இந்த ஒரு மேட்ச்சில் காட்டி அவரோட பெஸ்ட்டை நிரூபிக்க போகிறார் அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். அதனை தொடர்ந்து ஜடேஜா மனுஷன் பயங்கர ஃபார்மில் இருக்கார். ஸோ கண்டிப்பாக அவரோட இம்பார்ட்டன்ஸ் சிஎஸ்கேக்கு ரொம்பவும் ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கும். ஸோ ஜடேஜா ஸ்லோவான ஒரு பிளே கொடுக்காமல் முடிஞ்ச அளவுக்கு பவுண்டரி சிக்ஸஸ் அப்படின்னு அடித்து ஃபினிஷிங் ஸ்டேஜில் சிஎஸ்கேவை ஒரு நல்ல டோட்டலை கொண்டு போய் நிப்பாட்டார் அப்படின்னு சொன்னால் சிஎஸ்கே டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவுமே ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பெட்டரான பெர்ஃபார்மன்ஸை தொடர்ந்து கொடுத்துட்டே இருந்தார் அப்படின்னு சொன்னால் சிஎஸ்கேவோட ஒரு ஃபினிஷராக அடுத்தடுத்த சீசன்களில் வளம் வருவார். ஸோ கண்டிப்பாக அவரோட பேட்டிங் ஸ்கில்ஸை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணி ஒரு டஃப்பான ஃபினிஷராக எம்ஐக்கு ஒரு பொருளாட ஹார்திக் பாண்டியா மாதிரி சிஎஸ்கேக்கு ஜடேஜா வளம் வரணும் அப்படின்னு சொல்லி பலருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ ஹோப் ஜடேஜா அதை செய்வார் அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருக்கலாம். ஃபைனலாக ஒரு பிளேயரை பற்றி பேசணும் அப்படின்னு சொன்னால் சாம் கரன். ஸோ நம்ம என்ன சொல்கிறது, இந்த ஒரு சீசனில் சிஎஸ்கேவோட ஒரு மானத்தை காப்பாற்றினது சாம் கரன் தான். ஃபர்ஸ்ட் மேட்ச் மும்பையை வின் பண்ணுறதுக்கு ஒரு ஈஸியான வின் கிடைச்சது சாம் கரனால் தான். போன ஒரு மேட்ச்சில் 60-70 ரன்னுக்குள்ளே அவ்வளோதான் சிஎஸ்கே போயிடும், பயங்கர மோசமான ஒரு டோட்டலாக இருக்க போதெல்லாம் பலருமே பயந்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் தனி ஒரு சிங்கமாக நின்றுக்கிட்டு சாம் கரன் ஒரு 50 போட்டு சிஎஸ்கேவை ஒரு டீசெண்டான ஒரு இடத்துக்கு கொண்டு போய் நிப்பாட்டினது உண்மையாகவே வேறு லெவல் பெர்ஃபார்மன்ஸ், ஒரு பயங்கரமான ஒரு டெடிக்கேஷன். ஸோ இன்றைக்கி சஹால் மற்றும் வாஷிங்டன் சுந்தர் அவங்களுக்கு எதிராக சாம் கரனோட ஒரு வரித்தனத்தை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணி காத்திருப்போம். சஹால் மற்றும் சுந்தர் பயங்கர ஃபார்மில் இருக்காங்க. ஸோ அவங்கள வந்து ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக சாம் கரனால் மட்டும்தான் முடியும். அதனை தொடர்ந்து வாட்சன் பயங்கரமாக ப்ளே பண்ணுவார், பட் வாட்சன் டீமுக்குள்ளே வர்றது ரொம்பவும் ஒரு கடினமான விஷயம்தான். ஸோ தோனியை பொறுத்த வரைக்கும் வாட்சனை டீம்லேருந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கவே மாட்டார். பட் என்ன தான் இருந்தாலும் இம்ரான் தாஹிர் மற்றும் அதனை தொடர்ந்து ஜாஸ் ஹேசல்வுட், ஸோ இவங்களெல்லாம் டீமில் எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வாட்சனை விலகி வச்சே ஆகணும்.
ஆர்சிபி சைடில் முகமது சிராஜ் பயங்கர ஒரு ஃபார்மில் இருக்கார். லாஸ்ட் மேட்ச்சில் வின்னிங்க்கு ஒரு முக்கிய காரணமாக இருந்தார் கேகேஆருக்கு எதிராக. அதனை தொடர்ந்து கிறிஸ் மோரிஸ் அவர் டீமுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் தான் ஆர்சிபிக்கு ஒரு பயங்கர ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாகவே இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி கிறிஸ் மோரிஸ் மற்றும் முகமது சிராஜை பவர் பிளேயில் ஃபேஸ் பண்ண போகிற பேட்ஸ்மேன் சிஎஸ்கே சைடில் ரொம்பவுமே ஜாக்கிரதையாக இருக்கணும். ஸோ ஃபார்டு பிளேசஸோட வருத்தனத்தை பார்க்குறதுக்காக சிஎஸ்கே ஃபேன்ஸ்லாம் காத்துக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஸ்பின்னர்ஸுக்கு எதிராக முக்கியமாக சஹாலுக்கு எதிராக தோனி ஒரு வருத்தனத்தை காட்டுவார். ஸோ ஹோப் இன்றைக்கி சிஎஸ்கே அட்லீஸ்ட் ஒரு ஆறுதலான ஒரு வெற்றியை ஃபேன்ஸுக்காக எடுத்து கொடுப்பாங்க அப்படின்றத எக்ஸ்பெக்ட் பண்ணி காத்திருப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, சிஎஸ்கே இவ்வளோ போராட்டங்களுக்கு அப்புறம் ஆர்சிபியை வின் பண்ணி ஒரு ஆறுதலான வெற்றியை கொடுப்பாங்களா? யங்ஸ்டர்ஸில் ஜெகதீசன் மற்றும் ருத்ராஜ் கைக்வாட் இவங்க சிஎஸ்கேவோட ஒரு நல்ல ஃப்யூச்சராக இருப்பாங்களா, இல்லை சிஎஸ்கே அடுத்தடுத்த சீசனில் வேறு யங்ஸ்டர்ஸை உள்ளே கொண்டு வரணும் அப்படின்றத நினைக்கிறீங்களா? உங்களோட கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். இன்றைக்கி ஆர்சிபி வர்சஸ் சிஎஸ்கே மேட்ச்சில் சிஎஸ்கே வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் எவ்வளோ இருக்குது? மறுபடியும் வாட்சன் வந்து ஓப்பனிங் ப்ளே பண்ணணும் அப்படின்றத எவ்வளோ பேர் ஆசைப்பட்றீங்க? இல்லை இம்ரான் தாகிர் மற்றும் ஜாஸ் ஹேசல்வுட் பவுலிங்கு ரொம்பவும் இம்பார்ட்டன்ட் அப்படின்றத நினைக்கிறீங்களா? உங்களோட கருத்துக்கள் எது வந்தாலும் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்தது ஐபிஎல் அப்படியே உடனே தெரிஞ்சுக்கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.